நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ரீடிங் மூலமாக நம்மளுடைய கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போகக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணிக்கக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள். வணக்கம் சாமி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள் சாமி. இன்றைய கேள்வி என்னென்னா, நம்மளுடைய ஆயுளை வந்து எது தீர்மானிக்குது? நல்ல விஷயமா. குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க, வாழ்க. ஓம் காளி ஜெயக்காளி ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சிணகாளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம், ஆசீர்வாதம். ஆயுளை எது தீர்மானிக்கிறது? டாக்டர்கிட்ட போட்டால் என்ன சொல்லுவேன்னா, நல்ல நடைப்பயிற்சி பண்ணிங்கன்னா இதய துடிப்பு நல்லாயிருக்கும், நோய்கள் வராது, உன் ஆயுளை நீட்டிக்கலாம். இன்னொருத்திட்டு போனால், நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உடல் நல்லாயிருக்கும், ஆயுளை நீட்டிக்கலாம். இன்னொருத்த சொல்லுவாங்க, இந்த மந்திரங்களை இந்த மாதிரி ஜெபிச்சிங்கன்னா ஆயுளை நீட்டிக்கலாம். அல்லது கோயில்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி பூஜைகள் பண்ணி இந்த மாதிரி யாகங்கள் பண்ணால் ஆயுளை நீட்டிக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஆயுளை நீட்டிக்கணும் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு செயலுக்கும் அந்த ஆயுள் நீண்டுக்கிட்டே இருக்கும். அதுதானே உண்மை. ஆனால் இத்தனை செய்கிறவங்களும் நிலைச்சிருக்கிறதா சரித்திரமே இல்லை. கோயிலே கதின்னு இருந்தாலும் சரி, மந்திரமே ஜபமே பெருசான் இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் டெய்லி நடைப்பயிற்சி பண்ணி யோகாசனங்கள் செய்து, ஆனால் எது இந்த ஆயுளை நீடிக்க கையாள்றது எதுன்னா விதிப்பலன். எவ்வளோ பூஜை பண்ணாலும் உனக்கான மரண தேதி நினைச்சிருக்கோம், எவ்வளோ தானம் தர்மம் பண்ணாலும் நினச்சிருக்கோம். இப்போ விதிப்பலன்றதுக்கு எதுக்கு இவ்வளோலாம் பண்ணோம்னா, உனக்கான ஆயுளை நிர்ணயிக்கப்பட்டது விதிவசத்தில் நடக்கும். அந்த ஆயுள் முடியும் வரை அந்த காலகட்டத்துக்குள் உன்னுடைய ஆரோக்கியம், உன்னுடைய சீர் செல்வம், உன்னுடைய திறமை, உன்னுடைய அறிவு, உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய வெற்றி எல்லாம் கரெக்டாக நடக்கணும்னா இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்ததால் என்னுடைய ஆயுள் நீட்டிக்குமானா கிடையாது. இந்த இருக்கிற காலத்துக்குள் அந்த கேமை எப்படி விளையாடணுன்றதுக்கான ஆயுதங்கள் இதெல்லாம், அதுக்கான களம் இது. ஆனால் அந்த களத்தில் நம்ம சரியாக பண்ணிட்டு வந்தோம்னா, அந்த ஆயுளை என்னைக்குன்னு அடுத்து முயன்றாலும் ஆகு நாளன்று எடுத்த கருமமாக, எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அதற்கு ஒரு நாள் விதிக்கப்பட்டிருந்தது அவையால் சொல்கிறேன். அப்படிப்பட்ட விதிக்கப்பட்ட விதிவசத்தால் ஆகக்கூடிய அந்த ஆயுள், அந்த ஆயுளை வந்து செம்மைப்படுத்தி கொள்ளவும் அழகுபடுத்தி கொள்ளவும் தான் நீங்கள் செய்கிற பிரார்த்தனைகள், பூஜைகள், ஜபங்கள், தவங்கள், தானங்கள், தர்மங்கள். ஆனால் நான் செய்த தானத்தால் ஆயுளை ஓய்த்துட்டு போனால் புராணத்தில் விட கிடையாது, விதிவிலக்கு. யாரோ ஒருத்தர் தான் திரிசங்கு சொர்க்கு போனார்னாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள், இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ கரெக்டாக பண்ணிட்டு வந்தாலும் அந்த ஆயுளை, ஆயுள்ன்றதுன்னா அந்த ஆயுள் நிர்ணயிக்கிறது வேற யாருன்னா விதி. அந்த விதி எப்படின்னா, இன்னைக்கு உருவாக்கப்பட்டதில்லை, இந்த மண்ணில் நீ குழந்தையாய் உயிரெடுத்து மண்ணில் பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்பட்டது அந்த விதி. இது யாருக்கும் தெரியாது, அவ்வளோ நுண்ணியமானது. ஜாதகத்தை பார்த்து கூட கரெக்டாக இத்தினாம் தேதி, இத்தினாவது வருஷம், இத்தினாவது நாளில், இத்தனை மணிக்கு இறக்க போகிறோம் இது வரைக்கும் யாரும் சொல்ல முடியாது. தன்னுடைய இறப்பு தனக்கே தெரியாத நிலைமைகள். அந்த விதி காலத்துக்குள் மற்றதெல்லாம் சரியாக நடக்கணும்னா, நாளைக்கு சாவ போகிறன்றதுக்காக இன்றைக்கி பெட்டில் படுத்தினா ஐயோ அப்பான்னு கத்த முடியாது இல்லை. என்னுடைய சுய விஷயங்கள் நானே செஞ்சுக்கணும்ல அந்த நிமிஷம் வரைக்கும். அந்த சக்தி நமக்கு வேணும். நான் ஒரு பாட்டு எழுதிப்பேன், என்னையே நான் தாங்கும் வரம் வேண்டும் கண் அம்மான்னு கேட்டிருப்பேன். என்னையே நான் தாங்கிறது எப்படி? மற்றவங்கள தான் நம்ம தாங்க முடியும்னா, நான் இந்த சேரை விட்டு எழுச்சிக்கணும், என் கடமையை நான் செய்கிறோம், படிக்கட்டில் இறங்கணும், ஏறணும்னா அப்போ என்ன என் உடம்பை நான் தாங்கிக்கணும் இல்லையா? அப்படி சரிஞ்சு விழுந்தால் என்ன ஆகுது? அப்படிப்பட்ட விஷயங்கள், அந்த சரிவுகளும் அந்த மயக்கங்களும் அந்த பிரச்சனைகள் இல்லைன்னா, இல்லாமல் நடக்கிறதுக்கு தான் இத்தனை விஷயங்கள். ஆரோக்கியம், அதாவது உடற்பயிற்சி, தவம், யோகாசனம், நல்ல உணவு, நல்ல இந்த மாதிரி எத்தனை சொன்னாலும், ஆனால் உன்னுடைய ஆயுளை நிர்ணயிக்கிற விதிவசம், அந்த விதிவசம் என்பது இறைவன் கையில் கூட இல்லை. நீ பிறக்கும் போது எழுதப்பட்டது, விதிக்கப்பட்டது. எழுதப்பட்டது நல்ல விஷயம் நான் சொன்னது, ஆனால் அது விதிக்கப்பட்டது, அது ஒரு விதை, மாற்றம் இல்லாதது. அந்த நடுவில் வரத்துக்குள்ள தான் இத்தனை விஷயங்களும் நம்மளை காத்துக்கிறதுக்கும் அது செம்மையாக நடக்கிறதுக்கும் நம்ம செய்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த விதிவசம் நடந்து முடிகிற காலத்துக்குள்ளே நம்ம என்னென்ன செய்யணும்னா, ஒழுக்கமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்,
அன்பாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும், எல்லாரையும் மதிக்கணும், உறவுகள் அப்படி மட்டும் இல்லை நட்பு, மனிதர்கள், உயிரினங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அத்தனையும் மதிக்கிற தன்மை வரும்போது உன்னுடைய ஆயுள் முடியும் காலத்தில் முழுமையான மனிதனாக மாற்றப்பட்டு எங்கே போய் சேரணுமோ, பிறப்பில்லா வரமும் இன்னொரு பிறப்பு எடுக்காத நிலை கிடைக்கும் நமக்கு. இறைவனை தரிசிக்கக்கூடிய நிலை கிடைக்கும். அந்த இறைவன் வைகுந்த வாசம் சொல்லுவாங்க, கைலாச வாசம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் கிடக்கணும்னா அந்த விதிப்படி நீ கரெக்டாக போய் சேரணும்னா நடுவில் இத்தனை விஷயங்களும் நல்ல காரியங்களாக செய்து வந்தீங்கன்னா வாழ்க்கையில் உயர்ந்த நிலை கிடைக்கும். இதெல்லாம் கூட பரிகாரம் தான். எப்படி எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடு முழுவது மட்டும் பரிகாரம் கிடையாது. முதல்ல என்ன நாம் ஒழுகிக்கணுமே, என்னை ஒழுங்குபடுத்திக்கணும், என்னை அழகுபடுத்திக்கணும், என்னை பக்தி ஆக்கிக்கணும், என்னை ஒழுக்கமுள்ளவன் ஆக்கிக்கணும், இதெல்லாம் தவங்கள். அப்படி இருந்தால் இந்த விதிவசத்தால் நடக்கக்கூடிய அந்த இறுதி காலத்தை முழுமையாக அடைய முடியும். எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன். ஆசீர்வாதம்.